இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம். நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஆபக்கூக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறான், என்ன ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகளில் துன்மார்க்கர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பெரிஷ் ஆகிட்டே இருக்கிறோமே. எவ்வளவோ நன்மைகள் செய்கிறோம், உமக்கு பயந்து நடக்கிறானே, எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக துன்மார்க்கன் வளர்ந்து கொண்டு இருக்கிறானே. என் கேள்வி, நிறைய கேள்விகளுக்கு நீர் பதில் தருவதே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பதில் என்ன தெரியுமா? நீங்கள் விளக்கங்களை சார்ந்து வாழ்வதற்கல்ல, நீங்கள் விசுவாசத்தை சார்ந்து வாழ்வதற்காக. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நாம் நிற்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் அதிகாரம் 5 ஆபகோக்கின் புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத கிரியையை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன். For I am doing a work in your days that you would not believe if told. ஒரு விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விளக்கங்களுக்காக உட்கார்ந்துருக்காத. 37 சங்கீதத்தில் எழுதுகிறார் இல்லையா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆகிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வேலை என்ன? ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பது, கர்த்தரை சார்ந்திருப்பது, அவருடைய முகத்தை பார்ப்பது. ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தில் என்னை எந்த பாதையில் நீங்கள் நடத்த போகிறீங்க, அதை மட்டும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இதுக்கான விளக்கம் என்ன? இதுக்கு நீங்கள் பதில் தரலையே. கேள்விகள் ஆண்டவரிடத்தில் கேட்கப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், நமக்கு நிறைய பதில் பெற முடியாத கேள்விகள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளான பதில் ஆண்டவர் கொடுப்பதாக இருந்தால், நீ விளக்கங்களை சார்ந்து வாழ்வதற்கல்ல, நீ விசுவாசத்தை சார்ந்து வாழ, கர்த்தரை விசுவாசித்து வாழ. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் அதுதான். உன்னுடைய வேலை அவரிடத்துல மனமகிழ்ச்சியாகிரு. சகலவற்றிலையும் இந்த நாட்களில் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை கர்த்தர் செய்வார். ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைப்பார். ஐயோ, இந்த காரியத்தில் நான் எப்படி பயணிக்க போகிறேன்னே தெரியலையே, இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு தெரியல, 4 முன்னாடி நான் தலை குனிந்து விடுவேனோ என்கிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ, இனி எழுந்திருக்க முடியாதோ, இதோட என் ஊழியம் முடிந்ததோ, இதோட என் ஜீவியம் முடிந்ததோ. எப்பேற்பட்ட மனிதர்களையும் மீண்டும் தூக்கி நிறுத்துகிற அற்புதமான ஆண்டவர். ரொம்ப அழகாக ஆண்டவர் எழுதுகிறார் இல்லையா, தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான், சகலவற்றையும் திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் விளக்கங்கள் கேட்க வேண்டாம், அவரை விசுவாசித்து கடைசி வரை நெல்லுங்கள். நமக்கு விளக்கம் தேவையில்லை, அவர் மேல் இருக்கிற விசுவாசம் தான் நமக்கு அதிகமாய் தேவை. அவரை சார்ந்து நெல்லுங்கள். நிச்சயமாய் கிரகிக்க முடியாத பிரமிப்பான காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ராஜா, அப்படி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல சுவாமி. நிறைய காரியங்களில் இந்த காரியம் ஏன் இப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்லிட்டீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்லாம் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உண்மை விசுவாசித்து நிற்பதற்கு மாத்திரம் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்கட்டும். கர்த்தரை நாங்கள் சார்ந்து வாழ எங்களை விட்டு கொடுக்குறோம். கர்த்தருடைய மகத்துவங்கள் அதிகமாக வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நிச்சயமான தெய்வ கிருபையின் நன்மைகள் அப்படியே பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே தி லார்ட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.